வணக்கம். தமிழன் 24 செய்திகளுக்காக நிவ்யா வேல்ராஜ். தலைப்புச் செய்திகள். ரணிலுடன் இணையும் பெருமளவு எம்பிக்கள் கைமாறியது முக்கிய ஆவணம். சிறிய அளவிலான நிலநடுக்கம் இலங்கையில் பதிவு. அமெரிக்க ரஷ்ய உறவுகளில் ஏற்பட போகும் மாற்றம் எதிரொலி சத்தத்தன் பைடன் புட்டின். மத்திய வங்கி அதிகாரிகளுக்கு பிரதமர் வழங்கிய ஆலோசனை. பொருத்தமற்ற நேரத்தில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கர்தினால் பேராயர் கர்தினால் வல்கம் ரஞ்சித் ஆண்டகையில் ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள கோரிக்கை. விரிவான செய்திகள். ரணிலுடன் இணையும் பெருமளவு எம்பிக்கள் கைமாறியது முக்கிய ஆவணம். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ரணில் விக்ரமசிங்கேவுடன் நாடாளுமன்றத்தில் உள்ள 60 உறுப்பினர்கள் இணைந்து கொள்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான பாலித்த ரங்கே பண்டாரா தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்று புதன்கிழமை விஜயம் செய்து கட்சியின் சார்பில் ரணில் விக்ரமசிங்கேவே தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றம் செல்கிறார் என்பதற்கான ஆவணங்களை கையளித்துள்ளார். ஆணையத்தினை தொடர்ந்து ஊடகத்திற்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். சிறிய அளவிலான நிலநடுக்கம் இலங்கையில் பதிவு. விக்டோரிய நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள வனப்பிரதேசத்தில் இன்று மாலை சிறிய அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 1.8 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது. பதுனை பஸ்லா லூதுனு பிரதேசத்திலும் இந்த தாக்கம் உணரப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ரஷ்ய உறவுகளில் ஏற்பட போகும் மாற்றம் எதிரெதிரே சந்தித்த பைடன் புட்டின். இருதரப்பு உறவுகளில் பாரிய விரிசல் ஏற்பட்டுள்ள பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் ஜெனிவாவில் சந்தித்து பேச்சு நடத்தினர். இந்த சந்திப்பை மேற்கொள்வதற்கு ஜோ பைடன் மேற்கொண்ட முயற்சிக்கு ரஷ்ய ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ள அதே வேளையில் இருவரும் ஒருவருக்கொருவர் நேரில் சந்திப்பது சிறந்தது என ஜோ பைடன் கூறியுள்ளார். ஆழமான கருத்து வேறுபாடுகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான எதிர்பார்ப்புகள் குறைவாக இருக்கும் சூழலில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் முக்கிய சந்திப்பொன்றை மேற்கொண்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதல் முறையாக ரஷ்ய ஜனாதிபதியை ஜெனீவாவில் வைத்து ஜோ பைடன் சந்திக்கிறார். ஆயுத கட்டுப்பாடு, ஃபைசர் தாக்குதல், தேர்தலில் தலையீடு மற்றும் யுக்ரைன் என அனைத்து விடயங்களிலும் முரண்பாட்டிருந்தாலும் தமக்கு இடையிலான இந்த பேச்சுக்கள் மேலும் ஸ்திரமான மற்றும் கணிக்கக்கூடிய உறவுகளுக்கு வழிகோலும் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். பேச்சுவார்த்தை நடத்தும் இடத்திற்கு செல்வதற்கு முன்னர் இரண்டு நாடுகளது தலைவர்கள் ஒருவருக்கொருவர் கை கொடுத்திருந்தனர். இதனையடுத்து ஜோ பைடனுக்கு அருகில் அமர்ந்த விளாடிமிர் புடின் அமெரிக்க ரஷ்ய உறவுகளுக்கு இடையில் பல சிக்கல்கள் காணப்படுவதாகவும் அதுகுறித்து கலந்துரையாடுவதற்கு உயர்மட்ட சந்திப்பு அவசியம் எனவும் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த ஜோ பைடன் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து தீர்மானிக்க முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் இரண்டு நாடு ஜனாதிபதிகளுக்கு நெருக்கமான அதிகாரிகள் இந்த மாநாடு குறித்து நம்பிக்கை இனத்தையே வெளியிட்டிருந்தனர். 4 தொடக்கம் 5 மணித்தியாலயம் வரை நீட்டிக்கும் இந்த பேச்சுக்களில் முக்கியமான முன்னேற்றங்கள் ஏற்படும் என நம்பிக்கை இல்லை என்று அமெரிக்காவின் மூத்த அதிகாரி கூறியுள்ளார். இந்த பேச்சுக்களில் இணக்கப்பாடு எட்டப்படும் என தாம் எதிர்பார்க்கவில்லை என விளாடிமிர் புடின் வெளியிட்ட கொள்கை ஆலோசகர் குறிப்பிட்டுள்ளார். விளாடிமிர் புடின் மற்றும் ஜோ பைடனுக்கு இடையிலான பேச்சுக்களை தொடர்ந்து இரண்டு நாடுகளதும் வெளிவிவகார அமைச்சர்களும் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். விளாடிமிர் புடின் ஒரு கொலையாளி என ஜோ பைடன் கடந்த மார்ச் மாதம் தெரிவித்த கருத்தை அடுத்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த இருதரப்பு உறவுகள் மேலும் மோசமான நிலைக்கு சென்றிருந்தன. இதனையடுத்து இரண்டு நாடுகளினது தூதுவர்கள் பரஸ்பரம் மீள அழைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் தேசிய நலனை முன்னேற்றுவதற்கும் உலகத்தை பாதுகாப்பாக பேணுவதற்கும் எந்தெந்த விடயங்களில் ரஷ்யாவுடன் ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். மத்திய வங்கி அதிகாரிகளுக்கு பிரதமர் வழங்கிய ஆலோசனை. கோவிட் வைரஸ் தாக்குதலினால் பொருளாதார ரீதியில் பெரும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள மக்களிடமிருந்து தவணை கடன்களை மீளப்பெறும்போது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறைத்துக் கொள்வதற்கு தேவையான சிறந்த திட்டங்களை செயற்படுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே மத்திய வங்கியின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவிற்கும் மத்திய வங்கிற்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் அவரது மாளிகையில் இடம்பெற்றது.
இதன்போதே பிரதமர் இவ்வாறு ஆலோசனை வழங்கினார். கோவிட்-19 வைரஸ் தாக்குதலுக்கு மத்தியில் தேசிய பொருளாதாரத்தை சிறந்த முறையில் முன்னெடுத்துச் செல்லும் செயற்திட்டங்களை மத்திய வங்கியின் அதிகாரிகள் தெளிவுபடுத்திய பிரதமர், வணிக கடன்களை பெற்றுக்கொண்ட மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தினார். வாடிக்கையாளர்களிடமிருந்து தவணை கடன்களை மீள பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான சிறந்த திட்டங்களை செயல்படுத்துவது அவசியம் என்று பிரதமர் மத்திய வங்கியின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து மக்கள் கடன்களை பெற்றுக்கொள்ள தங்களின் வீட்டின் உறுதி பத்திரத்தை பிணை வைக்கிறார்கள். சில வேளையில் அவர்களுக்கு அவர்களின் வீடு இல்லாமல் போகும் சூழல் ஏற்படலாம். இவ்வாறான செயற்பாடுகளால் அவர்களை உளவியல் ரீதியில் பாதிக்கக்கூடும். ஆகவே இதற்கு மாற்றான வழிமுறைகளை கையாளுமாறு பிரதமர் குறிப்பிட்டார். பொருத்தமற்ற நேரத்தில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. கர்த்தினால் பொருத்தமற்ற நேரத்தில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சத் ஆண்டகை கண்டனம் வெளியிட்டுள்ளார். கோவிட் பெருந்தொற்று நிலைகள், எம்பி எக்ஸ்பிரஸ் பர்ன் கப்பல் தீ விபத்து போன்ற நிலைமைகளில் நாட்டின் எரிபொருளுக்கான விலை உயர்த்தப்பட்டுள்ளமை ஏற்புடையதல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை ஏற்றத்தினால் மக்கள் மேலும் நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீனவர்கள் எரிபொருள் விலை ஏற்றத்தினால் பாரிய அளவு பாதிப்புகளை எதிர்நோக்கி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். எரிபொருள் விலை ஏற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையிடம் ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்துள்ள கோரிக்கை தற்போது மீன்பிடி சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதில் தலையிடுமாறு கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆயர் இல்லத்தில் இன்று ஆயரை சந்தித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் திரிபுரல் எரிபொருள் மற்றும் தற்போதைய கோவிட்-19 ஆகியவற்றின் விளைவாக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து கர்தினால் அரசாங்கத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற குழுவிற்கு ஜெயவர்த்தன தலைமை தாங்கியுள்ளார். இந்நிலையில் தமது கோரிக்கை விடயத்தில் தனது நிலைப்பாட்டை விரைவில் வெளிப்படுத்துவதாக கர்தினால் உறுதியளித்துள்ளார். ஏமனில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்து கோர விபத்து, 25 பேர் பலி, 715 பேரை காணவில்லை. ஏமனில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்ததில் 25 பேர் பலியாகியுள்ளதுடன் 175 பேர் மாயமாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. உள்நாட்டு போர் மற்றும் வறுமையால் வாடும் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்வாதாரம் தேடி பல்வேறு நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர். அந்த வகையில் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா நாடுகளைச் சேர்ந்த மக்கள் கடல் வழியாக படகுகளில் சட்டவிரோதமாக பயணம் செய்து சவுதி அரேபியாவில் தஞ்சம் புகுந்து வருகின்றனர். இவர்கள் ஏமன் நாட்டின் பாபல் மண்டாப் ஜெலாந்தி வழியாக பயணித்து சவுதி அரேபியா செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த அகதிகள் சுமார் 200 பேரை ஏற்றிக்கொண்டு படகு ஒன்று பாபல் மண்டாப் ஜெலந்தி அருகே சென்று கொண்டிருந்தது. அப்போது சற்றும் எதிர்பாராத வகையில் படகு கடலில் கவிழ்ந்தது. இந்த படகிலிருந்து அனைவரும் நீரில் மூழ்கினர். இலங்கையின் ராணுவ தளத்திற்கு ஆதரவாக தமிழகத்தை உளவு பார்த்த சீன உளவுத்துறை. இந்திய அரசு இலங்கை அரசை நம்பி மெத்தனமாக இருப்பது பேராபத்து. இந்தியாவிற்கு ஏற்பட போகிறது என்பதை தமிழகத்திற்குள் இருக்கும் தங்களால் உணர முடிவதாக தமிழர் நில பேரியக்கத்தின் தலைவரும் இயக்குநருமான களஞ்சியம் தெரிவித்துள்ளார். லங்கா சிறியின் ஊடுருப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இந்தியாவிற்கு வந்தார். அவர் வருகின்ற போது இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவரை வாரணாசிக்கு அழைத்தார். ஆனால் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று சீனா ஏன் முடிவு செய்தது? அதுவும் மகாபலிபுரத்திற்கு வர வேண்டும், அங்கு வைத்துதான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முடிவு செய்கிறார்கள். 3 மாதங்களுக்கு முன்பே சீன அரசின் உளவுத்துறை தமிழகத்தில் இறக்கிவிடப்படுகிறது. அப்பொழுதே நாங்கள் கூறினோம், இது இந்தியாவிற்கு பேராபத்து என்று. இலங்கையில் தமது ராணுவ தளத்தை நிறுவிக்கொண்டிருக்கக்கூடிய சீனா தமிழகத்தில் மிகப்பெரிய ஆய்வை அவர்கள் மேற்கொள்வதாகத்தான் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்கிறார்கள் என தெரிவித்தார்.